ஹாய், அஸ்லாம் வலைக்கம். கைரூன் கிச்சன், ராகி மால்ட்டு செய்ய போகிறேன். ராகி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். பால் தேவையான அளவு, கரும் சர்க்கரையும் தேவையான அளவு போட்டுக்கலாம். பிஸ்தா, பாதாம், ஏலக்காய். பிஸ்தா, பாதாம், ஏலக்காயையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ராகி கழுவிட்டு நம்ம ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சமே கூடுதலாக ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேம், ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கணும். கலக்க கலக்க அப்படியே கெட்டியாகும், கூழ் மாதிரி தான் இதுவும். அடி பிடிக்க விடாமல் கலக்கணும். இப்போ கரம் சர்க்கரை போட்டுக்கலாம். பால் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தனியாட்டம் இருக்கணும்னா தனியாட்டம், நம்ம விருப்பம் தான் அது. பாதாம் பிஸ்தா பவுட்ரு பண்ணது போட்டிருக்கிறேன். தனியாட்டம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தனியாட்டம் வேணும்னா பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிட்டேன். பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் இது சாப்பிட்லாம். ராகி மால்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் டிஃபனாகவே கொடுக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. மேலே பாதாம் பிஸ்தா பவுட்ரு தூவிட்டுருக்குறேன். நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அதனால் அடுத்து நான் போட போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.